ஈடு செய்ய முடியாத இழப்புடா, இருளில் மூழ்கி கிடக்குது டெல்டா பூமிடா. ஈடு செய்ய முடியாத இழப்புடா, இருளில் மூழ்கி கிடக்குது டெல்டா பூமிடா. தாய்மடியாயிருந்த எங்க மண்ணுடா, தாய்மடியாயிருந்த எங்க மண்ணுடா, உலகுக்கு சோறு போட்ட இந்த பூமிடா, உலகுக்கு சோறு போட்ட இந்த பூமிடா. கஜா புயலில் வந்துதானே அடிச்சுது, கஜா புயல் வந்துதானே அழிச்சுது, வச்ச மரமெல்லாம் அடியோடு சாஞ்சி விழுந்தது, வச்ச மரமெல்லாம் அடியோடு சாஞ்சி விழுந்தது. வீடு வாசல் எல்லாமே வீழ்ந்து போனது, வீடு வாசல் எல்லாமே வீழ்ந்து போனது. நாங்கள் வீதியிலே மக்களெல்லாம் போராடுது, நம்ம வீதியிலே மக்கள் எல்லாம் போராடுது. ஆறுதலே இல்லாம காத்து கிடக்குறாங்க, ஆறுதலே இல்லாம காத்து கிடக்குறாங்க. நீங்க அவசரமா உதவி செய்ய சீக்கிரம் வாங்க, நீங்க அவசரமா உதவி செய்ய சீக்கிரமா வாங்க. இந்த மக்களை காக்கணும் வாங்க, இந்த மண்ணை காக்கணும் வாங்க, இந்த மக்களை காக்கணும் வாங்க, இந்த மண்ணை காக்கணும் வாங்க, உதவிட வாங்க, உதவிட வாங்க. நம்மளுடைய டெல்டா பகுதியில் வந்து இன்றைக்கி கஜா புயலால் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாவட்டங்கள், கிட்டத்தட்ட ஒரு 100-150 கிராமங்கள் வந்து, 200 கிராமங்களுக்கு மேலே வந்து புயலால் வீடு வாசல் மரங்கள் செடிகள், அதாவது ஒரு அத்தியாவசியமான எந்த ஒரு பொருளும் இல்லாமல், கரண்ட்டு இல்லாமல், உண்ண உணவு இல்லாமல், உடுக்க உடை இல்லாமல் மக்கள் எல்லாமே வந்து ஆங்காங்கே, அதாவது நம்மளுடைய ஸ்கூல்லேயும் எல்லா மண்டபத்துலேயும் தங்க வச்சு கஷ்டப்படுறத நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு வந்து சரியான எந்த ஒரு உதவியும் இல்லாமல் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆனால் இப்போ வந்து தமிழக மக்களும் சரி, உலக மக்களும் சரி, இதை செய்தி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு உடனே அவங்க அவங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த விதத்தில் நானும் இப்போ வந்து நம்முடைய கஜா புயலில் பாதிக்கப்பட்ட அந்த டெல்டா பகுதி மக்கள் அனைவருக்குமே அவங்க சோறு போட்டு நம்மெல்லாம் வளர்ந்துருக்குறோம், வளர்ந்துருக்குறோம், பரம்பரையாக வளர்ந்துருக்குறோம். ஏன்னா தஞ்சை மண் உங்களுக்கு தெரியும், நெற்களஞ்சியம். அந்த நெற்களஞ்சியம் இன்றைக்கி எதுவுமே இல்லாமல் காஞ்சி கருவடைஞ்சி சாஞ்ச நிலையில் இருக்குது. அப்படிப்பட்ட மக்களுக்கு அனைவருக்கும் வந்து அவங்களுக்கு சீக்கிரம் தேவை வந்து உண்ண உணவு, உடை இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் தேவைப்படுது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 50 மூட்டைக்கு மேலே ஒரு அரிசிகள் வாங்கி நம்மளுடைய புதிய தலைமுறைக்கும் புதிய யுகத்துக்கும் நான் சார்பில் நான் வந்து இதை வழங்குகிறேன். இந்த அரிசியை வந்து இந்த மக்களுக்கு சின்ன சாதாரண விஷயந்தான், இருந்தாலும் நீங்களும் உதவணும்னு சொல்லி நான் வேண்டி கேட்டுக்கிறேன்.